வெல்கம் டு வீடியோ 143 சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது பெண்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவும் கவனிப்பாக இருக்கணுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய். மாதவிடாய் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே ரெகுலராக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி ரெகுலராக வந்தாலும் சரியான அளவுக்கு ரத்தப்போக்கு இருக்கா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய மருத்துவமுறை பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. பெண்களுக்கு கழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வெளியேறக்கூடிய அந்த மாதவிடாய் மட்டும்தான். அந்த மாதவிடாய் சீராக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் அதிகப்படியாக போய்கிட்டே இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் அப்படிங்கிற பிரச்சனை ஓவராக இருக்கும். அதாவது 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு 1 தான் மாதவிடாய் ஆகும். சில பெண்களுக்கு மாதவிடாய் ரெகுலராகவே வர ஆரம்பிக்கும், ஆனால் சரியான ரத்தப்போக்கு அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது இந்த ஹோம் ரெமெடி தாங்க. ஸோ இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு தேவையானது 2 பொருட்கள் தான். இதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தாங்க. இஞ்சியை வந்து தோலை நீக்கிடணும், தோலோட இஞ்சியை வந்து சேர்க்கவே கூடாது. தோலை நீக்கிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. நான் ஒரு நாள் நைட்டுக்கு உண்டான ரெமெடி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை தோலை நீக்கி எடுத்துகிட்டு இப்போ இந்த கல்வத்தில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மண்டை வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்குதேன். அதாவது இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதுமானது. ஒரு நாள் நைட்டுக்கு உண்டான ரெமெடி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துகிட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொதிக்க வைக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து 1/2 கிளாஸ் அளவுக்கான வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கான வந்திருக்கு. இந்த ஒரு ரெமடியை நைட் வேலையில் எடுங்க. உங்களுக்கு மாதவிடாய் வரணும், ரெகுலராக வரணும், இந்த டேட்டில் வரல அப்படின்னா இந்த ரெமடியை நைட் வேலையில் எடுத்தீங்க அப்படின்னா மறுநாள் வந்து மாதவிடாய் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வராத பட்சத்துக்கு 2 நாட்கள் தொடர்ச்சியாக எடுங்க, கண்டிப்பாக மாதவிடாய் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாதவிடாய் வந்தும் சரியான ரத்தப்போக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த பெண்களும் இந்த ஒரு ரெமடியை எடுக்கும் போது சரியான ரத்தப்போக்கு வர ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த ரெமடியை மாதவிடாய் அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கா அப்படிங்கிற பெண்கள் வந்து பயன்படுத்த வேணாம். அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதிகப்படியான ரத்தப்போக்கு தான் இருக்கும். ஸோ அந்த பெண்கள் மட்டும் இதை பயன்படுத்த வேணாம். அதே நேரத்தில் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெகுலராக பப்பாளி பழம் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக மாதவிடாய் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. ரெகுலராக மாதவிடாய் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பெண்கள் வந்து 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 1 அப்படிங்கிற பிரச்சனையை வந்து கேர்லெஸ்ஸாக விடாமல் அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் பின்னாடி கருத்தரித்தலேருந்து கருப்பை பிரச்சனையிலேருந்து எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.